கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி 8. மண்ணும் தண்ணியும் தண்டா குடியானவன் கும்புற சாமி. இது பேயத்தேவரின் கடவுள் கொள்கை. அன்று ஊரடி தோட்டத்தில் மிளகாய் நடவு. மொக்கராசு தண்ணி விலக மூன்று பொம்பளையாளு நாத்து நட நடவுக்கு கோளாறு சொல்லிக் கொண்டிருந்த பேயத்தேவர் வாய்க்காலில் நீர்வரத்து கம்மியாகி கொண்டே வருவது கண்டு கமலை இறைத்து கொண்டிருந்த குரண்டியை பார்த்து கத்தினார். ஏழே குறுக்கு செத்தவனே, காலமாடு மூத்தரம் பெய்கிற மாதிரி தண்ணி இறைக்கிறவன், ஏய் விவசாயராடா வெங்கம் பேழை. அவர் கத்தியது ஒரு மைல் சுற்றளவு சுற்றியது. குரண்டி மீது குற்றம் இல்லை. ஒத்த கமலை, தொத்த மாடு, ஓட்டச்சாலு, கிழிஞ்சதோளு, இந்த உபகரணங்களை வைத்து கொண்டு அவன் ஆகாய கங்கையையா அள்ளி ஊற்றிவிட முடியும்? சாலில் முகர்ந்து தோளில் வெளிவருவதற்குள் பாதிநீர் ஓட்டைகளின் வழியே கிணற்றுக்குள்ளேயே ஒழுகிவிடுவதால் வற்றாத சமுத்திரம் என்ற பெருமை பெற்றது அந்த கிணறு. ஒரு நாத்தும் சேதம் வராமல் நடுங்காத்தா? எழுவனம்பட்டி தங்கையா பிள்ளைகிட்ட கடன் சொல்லி வாங்கிய அந்த நாத்து என்ற பேயத்தேவர் நாத்துகளின் இடையே ஒரு சான் இடைவெளி இருக்கிறதா என்பதை கண்களாலேயே அளந்து கங்காணி வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஏ மாமா, மிளகா நல்லா விளைஞ்சு நல்ல விலைக்கு வித்தா எனக்கு என்ன கொடுப்ப என்றாள் ஒரு நடவுக்காரி. 60 வயதானாலும் அக்குறும்பு குறையாத குழவி. நீ அடுத்த வருஷமே புள்ள பெத்துக்க, உன் புள்ளைக்கு 5 பவுன் தங்கத்தில் 60 கோடி செஞ்சு போடுறேன் என்றார் பேயத்தேவர் பின்வாங்காமல். கிழவியும் சேர்த்து கெக்கே என்று சிரித்தாள். இந்த மிளகாய் செடி முதல் காய் காய்க்க 70 நாள் ஆகும். நட்ட செடி முதலில் வேர் பிடிக்க வேண்டும். வாரம் ஒரு தண்ணீர் காட்டி மாதம் ஒரு களை எடுக்க வேண்டும். முன்வினை பயனாகவோ மூத்தோர் செய்த தர்மமாகவோ இந்த மிளகாய் செடி தலைகுளிர வேர் நனைய மசமசவென்று ஒரு மழை பெய்ய வேண்டும். இவ்வளவும் இருந்தாலும் இடையில் சீக்கடிக்காமல் இருக்க வேண்டும். பிஞ்சிறங்கும் காலத்தில் சூறைக்காற்று வந்து நாட்டாமை பண்ணாமல் இருக்க வேண்டும். காய்த்து பழமாகி வாரம் ஒரு எடுப்பு எடுக்கும் காலத்தில் எடுக்கும் பழம் வெறுந்தோல் காட்டி சிரிக்காமல் விதைக்கட்டுமானம் உள்ள பழமாக இருக்க வேண்டும். களத்தில் காயப்போடும்போது மழை நனைக்காமல் இருக்க வேண்டும். சாக்கு மூடை கட்டி சந்தைக்கு தூக்கி போனால் விலை இருக்க வேண்டும். அன்றைக்கு பார்த்து கடன்காரன் கண்ணில் படாமல் இருக்க வேண்டும். இதில் ஒன்று போனாலும் உள்ளதெல்லாம் போச்சு. சீட்டு விளையாட்டு தாயம் மட்டுமல்ல, விவசாயமும் ஒரு சூதாட்டம்தான். ஆட்டக்காரர்களில் எவனோ ஒருவன்தான் கெளிக்கிறான். வீட்டு உரலில் இருங்கச்சோளம் போட்டு இடித்து கொண்டிருந்த செல்லத்தாயி யாத்தேய் என்று அலறி உலக்கையை உதறி எறிந்துவிட்டு இடுப்பை பிடித்தபடி இருந்த இடத்தில் உட்கார்ந்தாள். என்னாச்சு தாயே? பற்றாத பச்சை விறகின் மீது சீமத்தண்ணி ஊற்றிக்கொண்டிருந்த முருகாயி ஓடி வந்து விழுந்தவளை அள்ளினாள். சுட்டரிக்கும் வெயில் நேரம். நோயாளிகளையும் வயோதிகர்களையும் தவிர ஊரில் ஒரு ஈ காக்கா குஞ்சு இல்லை. சேவலால் துரத்தப்பட்டோடும் வெடைக்கோழி சத்தம் தவிர வேறெந்த சத்தமும் இல்லை. தரையில் உட்கார்ந்து சரிந்தவளை தன் இழைத்த மார்பில் தாங்கி எடுத்த முருகாயி இடுப்பு வலி வந்துவிட்டது என்பதை மட்டும் முகபாவத்திலும் முனங்களிலும் கண்டுகொண்டாள். பேயத்தேவர் வீட்டில் 2 அறை. இடப்பக்க அறைக்கு சாமி வீடு என்று பெயர். அசையாத நோயாளி அழகம்மா படுத்திருப்பது அந்த அறையில்தான். வலப்பக்க அறைதான் புழக்க அறை. தானியங்களும் தட்டுமுட்டு சாமான்களும் அடைத்தது போக அந்த அறையில் மிச்சமுள்ள பகுதிதான் அவர்களுக்கு அந்த புறம். செல்லத்தாயை கைத்தாங்களாய் அழைத்து கொண்டு தாழ்வாரம் ஏறி அறையடைந்து சோள மூட்டைகளுக்கும் பருத்தி பஞ்சுக்கும் விதை எள்ளுக்கும் மத்தியில் தரையில் படுக்க வைத்து உள்ளே கொக்கரித்து கொண்டிருந்த கோழிகளை சு சு என்று விரட்டினாள் முருகாயி. யாத்தே, வழி விண்ணு விண்ணுனு தெரிக்குதே, உசுறு போகுதே. செல்லத்தாயி துடிதுடித்தாள். முருகாயி ஒன்றும் பரபரக்கவில்லை, படபடப்பும் காட்டவில்லை. அவள்தான் பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லையே தவிர அவள் பார்க்காத பேறுகாலமா? நாவிதர் மகளவள், பரம்பரையாய் பேறுகாலம் பார்க்கும் மருத்துவச்சி வம்சத்தில் வந்தவள். நிறைமாதக்காரி வயிறு தள்ளி திரிவதால் எந்த நேரமும் இடுப்பு வலி வரலாம் என்று எதிர்பார்த்தாள் அவள். வெந்நீர், சோப்பு, வெள்ளை துணி, பிளேடு, இந்த 4ம் தான் ஆளம்பு சேனை அவளுக்கு. அடுக்கலைக்குள் ஓடி அடுப்பில் இருந்த ரசத்தை இறக்கி வெந்நீர் வைத்தாள். ஓட்டம்போல் நடை நடந்து நடைவாசல் கதவடைத்தாள். ஒட்டு தாழ்வாரத்து ஓட்டில் ஒழித்து வைத்திருந்த புது சோப்பையும் புது பிளேடையும் எடுத்து கொண்டாள். சோப்பில் கை கழுவினாள். 3 தைப்பொங்கல் கண்டு நைந்து போயிருந்த பேயத்தேவரின் வெளுக்கப்பட்ட வேட்டியை 2 கிழித்து வெள்ளை துணி ஏற்கனவே வைத்திருந்தாள். வெந்நீரை அலுமினிய வட்டகையில் ஊற்றி நிதானமாய் உள்ளே போனாள். யாத்தே, செத்தாலும் செத்து போகலாம் போல இருக்கே, வழி சீவம் போகுதே. செல்லத்தாயி அரற்றினாள். என்னமோ பிள்ளையே பிறதாக மாதிரி முணங்குறவ,
என்று அவளருகில் உட்கார்ந்த முருகாயி கோணல் மாணலாய் கிடந்தவளை பேறுகால வசதிக்கு சைஸாக படுக்க வைத்து, செத்த பொறு அத்தா என்று சேலை விளக்கினாள். அது பொய்வழியா நிஜவழியா என்பதை ஆள் துடிப்பதை வைத்து மட்டும் அடையாளம் காண முடியாது. பிள்ளை பிறக்கும் வழித்தடத்தில் நிதானமாய் சூதானமாய் விரல் விட்டு பார்த்தாள் முருகாயி. அளவு தெரியும் அவளுக்கு. அது ஒரு விரல் சுற்றளவு இருந்தால் ஒரு மாசம் ஆகும் பிள்ளை பெற, மூன்று விரல் சுத்தளவு இருந்தால் 18 நாட்களாகும். ஆனால் செல்லத்தாய்க்கு 5 விரல் சுத்தளவு இருந்தது. இது இன்னைக்கோ இப்பவோ என்கின்ற பிரசவ வழிதான். முடிவுக்கு வந்தால் முருகாயி, படுதாயி நல்லா படு. முதுகுத்தண்டு தரையழுத்த அவளை அழுத்தமாய் படுக்க வைத்து தொடை இரண்டையும் பிடித்து மெல்ல மெல்ல மேலே உயர்த்தினாள். ஐயோ ஐயோ ஆத்தே, செயற்கை வழியில் சிதறினாள் செல்லத்தாயி. அதே இடத்திலிருந்து மொக்கராசை வெளியே எடுத்தவளும் முருகாயிதான். அவன் பிறப்பே விவகாரம்தான். பொதுவாக பெண்ணுறுப்பிலிருந்து வெளிவரும் பிள்ளை நீச்சலடிக்கும் பாவனையில் தலையை முன்னீட்டித்தான் வெளிவரும். மூஞ்சு தரை பார்த்திருக்கும். ஆனால் அண்ணார்ந்து பிறந்தவன் மொக்கராசு. வானுக்கு முகம் காட்டி பூமிக்கு வந்தவன். ஆத்தாவின் தொப்புள் குடியிலிருந்து அவனை அறுக்கப்பட்ட பாடு பெரும்பாடு. சாமி, செல்லத்தாயி ரெண்டாவது உள்ளக்கும் அப்படி ஆயிடக்கூடாது சாமி. உதடுகள் அறியாமல் மனசுக்குள் முணுமுணுத்து கொண்டே முருகாயி செல்லத்தாயின் தொடையை மெல்ல மெல்ல இன்னும் மின்னும் மேலுயர்த்தினாள். வந்ததே வழி, உங்க வீட்டு வழி, எங்க வீட்டு வழி இல்லை. முள் சாட்டைகளையெல்லாம் மொத்தமாய் அடுக்கி மின்னல் வேகத்தில் சுண்டி இழுத்தது மாதிரி வழி. ஒரு வழி, இரண்டு வழி, மூன்று வழி, புலக்கென்று தலை காட்டியது குழந்தை. கவிழ்ந்த தலை, கத்தை முடி, கசகசப்பாய் பிசுபிசுப்பாய். ஆ ஐயோ, பல்கடித்தாள் செல்லத்தாயி. ஆச்சு ஆச்சு அம்புட்டுதான். குளக் மழுக்கென்று வழுக்கி வெளியே வந்தது குழந்தை தொப்புள் கொடியோடு. பொம்பளை புள்ள. குழந்தையை எடுத்து இடக்கையால் தலை தூக்கி ஆறியிருந்த வெந்நீரை அள்ளி பழுச்சென்று அடித்தால் பச்சை குழந்தை முகத்தில். சிலிர்ப்பு காட்டியது பூமிக்கு வந்த புதிய ஜீவன். அழுத்தமான கழுத அழுகுதாவாறு. சின்ன கழுதைக்கு முருகாயி கொடுத்த முதல் பாராட்டு. குழந்தையின் வாய்க்குள் விரல் விட்டு அக்கி எடுத்தாள். வெள்ளை துணியால் மேனி துடைத்தாள். தலைகீழாய் பிடித்து கொஞ்ச நேரம் குழந்தையை அழவிட்டாள். லேசாய் தலை தூக்கிய செல்லத்தாயி, பொம்பளை பிள்ளையா என்று சலித்து மீண்டும் தலை சாய்த்தாள். பிளேடை எங்கே வச்சேன்? செல்லத்தாயி உதறிய உதறலில் அது சோள மூட்டைக்கு அடியில் கிடந்தது. குழந்தையை சாய்க்காமல் தான் மட்டும் சாய்ந்து அதை எக்கி எடுத்தாள் முருகாயி. 4 விரற்கடை விட்டு தொப்புள் கொடி அறுத்து முடி போட்டாள். தாயும் சேயும் நலம். வீட்டில் என்னவோ ஏதோவென்று நிலை மறந்து நின்ற கோழிகள் முடிவு சுபம் என்ற சூழல் அறிந்து எந்த இடத்தில் விட்டனவோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் கொக்கரிக்க ஆரம்பித்தன. கேளே மொக்கராசு, உனக்கு தங்கச்சி பிறந்திருக்காமடா, முருகாயி சொல்லிவிட்டுச்சு. பாவாடையில் கட்டியிருந்த பச்சரிசியை கடைவாயில் அதக்கி மாவாக அரைத்து கொண்டே ஊரடி தோட்டத்தின் வரப்பில் நின்று சத்தம் போட்டு சொல்லிவிட்டு ஓடிப்போனால் ஊளமுக்கி. தண்ணீர் விலகி கொண்டிருந்த மொக்கராசு அந்த செய்தி கேட்டு வருத்தமோ மகிழ்ச்சியோ காட்டாமல் பேயத்தேவர் முகத்தை பார்த்தான். நெருக்கி நடப்பட்ட மிளகாய் நாற்றுக்களை மீண்டும் பிடுங்கி இடைவெளி விட்டு நட்டுக்கொண்டே, செல்லத்தாயை கரை சேர்க்கறதுக்குள்ளேயே செம்ம முடிஞ்சிரும் போலிருக்கு. இதில் செல்லத்தாயி மக வேறையா? சரி பாப்போம். உடம்புல உசுறு இருக்கு, உழைக்க தெம்பு இருக்கு, உச்சியில் சாமி இருக்கு என்று பெருமூச்சு விட்டு கொண்டார் பேயத்தேவர். ஏண்டா தங்கம், தங்கச்சியை போய் பார்க்காம தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கவன்? மொக்கராசை சீண்டினாள் ஒரு நடவுக்காரி. தங்கச்சின்னு எனக்கு தெரியும், அண்ணன்னு அவளுக்கு தெரியுமே. சூத்த பள்ளம் பொண்டாட்டி, உன் ஜோலியை பாப்பிய. அவளை ஒரு அதட்டு அதட்டி விட்டு மண்வெட்டியோடு மல்லு கட்டினான் மொக்கராசு. நாத்து தீரும் மட்டும் நட்டுவிட்டுத்தான் மசங்க வீடு வந்து சேர்ந்தார்கள். பிறந்த குழந்தைக்கு சேனை தொட்டு வைப்பது என்பது அந்த ஊர் வழக்கம். வசம்பின் நுனியில் எண்ணெய் தொட்டு குழந்தையின் வாயில் 3 முறை வைப்பார்கள் மூத்தவர்கள். ஒவ்வொரு முறை தொட்டு வைக்கும் போதும் ஓம்புத்தி போய் ஏம்புத்தி வா என்று சொல்லி சொல்லி வைப்பது மரபு. அன்று விளக்கேற்றியதும் எல்லோரும் சேனை தொட்டு வைக்க ஆரம்பித்தார்கள். கடைசியில் பேயத்தேவரை தொட்டு வைக்கச் சொன்னால் முருகாயி. என் புத்தியை விட சீக்கா கிடக்கிறாளே அவங்க அம்மத்தா, அவ புத்தி தான் நல்ல புத்தி. காய்த்து பழுப்பேறி கரடுமுரடாய் இருந்த தன் கரங்களில் அந்த இளந்தளிரை ஏந்தி கொண்டு மனைவியிடம் போனார். அழகம்மா, அழகு கண்ண மொழி, யாரு இது, யாருன்னு பாரு. அசைக்க சக்தியற்றவளாய் இமைதிறக்கவும் திராணியற்றவளாய் கயிற்றுக்கட்டிலில் கிடந்த அழகம்மாள் ஈஷபூஷு என்று முணங்கினாள். குழந்தை முகத்தில் வெளிச்சம் படும்படி லாந்தரை உயர்த்தி பிடித்த முருகாயி, உனக்கு பேத்தி பிறந்திருக்காதாயி உங்கள் வம்ச லட்சணத்தோட என்று உசுப்பினாள்.
தன் கையருகே குழந்தையை கொண்டு வருமாறு அவள் முணங்கியது கேட்டு குனிந்து குழந்தையை தாழ்த்தினார் பேயத்தேவர். குழந்தையும் கண் திறக்கவில்லை, அவளும் கண் திறக்கவில்லை. ஆனால் சக்தியில்லாத கைகளால் தன் குலவிளக்கை தடவி தடவி பார்த்தாள் அழகம்மாள். சிலிர்த்தாள், பரவசமானாள், கண்ணீர் வராமல் அழுதாள். வெளியே வரும்போது நிலைப்படி தடுக்கி லாந்தரோடு தடுமாறினாள் முருகாயி. தடுமாறியவளை தாங்கி பிடித்து லாந்தரை வாங்குகின்ற சாக்கில் வாங்கி அதை சற்றே உயர்த்தி தங்கச்சி முகம் பார்த்தான் மொக்கராசு. மனசில் ஏதோ ஒன்று. அது என்ன? களங்கமில்லாத உசுறு. இவளை எப்படி உறவு சொல்வது? உடன் பிறந்த தங்கச்சியா, ஒன்றுவிட்ட தங்கச்சியா? ஏந்தா ஐயி, புள்ள பிறந்து 9 நாளாச்சு, பெத்த புள்ள கருப்பா சிவப்பான்னு கூட உன் புருஷன் வந்து எட்டி பார்க்கலையே, எப்போ வருவான் அந்தாள்? பச்சை உடம்புக்காரிக்கு கருப்பட்டியில் பூடு கலந்து கொண்டே பேச்சுவாக்கில் கேட்டார் பேயத்தேவர். அது வராது என்றாள் செல்லத்தாயி. ஏந்தாயி? அது சொல்லிவிட்டதை சொல்கிறேன். பிள்ளைய தூக்கியாந்தா 10 பவுனோட வா, இல்லாட்டி இல்லாட்டி நெல்லை போட்டு பிள்ளைய கொள்ளு, நீ மட்டும் வா. ஆடிப்போன பேயத்தேவர் அதிர்ந்து போய் கேட்டார், நீ என்ன சொன்ன? நான் என்னத்த சொல்ல? பெத்த புள்ளையோ செத்த புள்ளையோ, அது பேயத்தேவன் பெரியாம்பலகையில் தான் இருக்குன்னு அழுத்தி பிடித்த நெஞ்சோடு சுவற்றில் அப்படியே சாய்ந்தார் பேயத்தேவர். அவர் முதுகில் நசுங்கத் தெரிந்த பள்ளி ஒன்று பயந்தோடியது. தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நான் குறிஞ்சி கொற்றவன்.